Hello everyone, na Madan Gowri and hello my dear MG squad. India and Canada, okay va, rendu countryum almost on the verge of a cold war. Nenachu kuda paaka mudiyadha alavukku rendu country ku nadula ipo yegapatta prachanaigal irukudhu. India la irundhu ethaniyo students Canada la padichit irukanga, ethaniyo per Canada la vela paathit irukanga. Canada ku India ku nalla relationship irundhuchu, but ippo adu ellame paludadanju romba mosamayi inge nanga poga koodiya students ka irukattum vela paaka poravangala irukattum ellathukume prachana vara alavukku rendu countryum kittatatta oru pani போர்லயே இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு இன்னைக்கு வீடியோல அதான் டீடைல்டா உங்ககிட்ட சொல்ல போறேன். கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி சல்மான்கான் சுட்ட ஒரு மான் கிட்ட ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனை வந்து அங்க இங்கன்னு சொல்லி எஸ்கலேட் ஆகி இன்னைக்கு இந்தியாவில ஒரு புது டானை உருவாக்கி இருக்குது. அட் த சேம் டைம் இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் நடுவில் ஒரு பனி போரையே உருவாக்கி இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இந்த எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய பிஷ்னாய் யாரு, லாரன்ஸ் பிஷ்னாய்ங்கிறவன் யாரு, இந்த சைடு கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனைக்கு சல்மான்கான் சுட்ட மானுக்கும் என்ன சம்பந்தம், லிட்டரலா ஒரு சினிமா பாக்குற மாதிரி இருக்க போகுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராம்கோபால் வர்மா இருக்காருல, அவர் ஒரு ட்வீட் பண்றாரு, இதை சினிமான்னு சொன்னா ஓடவே ஓடாது, ஏன்னா இதெல்லாம் நடக்குமான்னு யோசிப்பான, ரியாலிட்டியில் என்னென்ன நடக்குது பாருங்கன்னு சொல்லி பேசியிருந்தாரு. ஸோ என்ன நடந்திருக்குது உங்ககிட்ட டீட்டெயிலா சொல்றேன். இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் பனிப்பூர் ஆகி இருக்கு. ஆறு பேர் வந்து எங்க நாட்டுக்குள்ள வந்து கொலை செஞ்சுட்டு இருக்காங்க, இந்த ஆறு பேரை வந்து நாங்க இந்தியாவுக்கே திருப்பி அனுப்புறோம், எக்ஸ்பெல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கனடியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுன்னு. நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா தெரியும் அந்த யூஎஸ் எம்பசி இருக்குல்ல, அதுல அமெரிக்கன்ஸ் வந்து உள்ள இருப்பாங்க. திடீர்னு இந்தியா இருந்துகிட்டு இந்த அமெரிக்கன்ஸ் எல்லாம் இங்க உட்காந்துக்கிட்டு எங்க நாட்டுக்குள்ள தீவிரவாதத்தை பரப்பிட்டு இருக்காங்க, எங்க நாட்டுக்குள்ள கொலை பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லி டிப்ளமெட்ஸ், ஓகேவா, ரொம்ப மதிக்கத்தக்க கூடிய மக்களை வந்து திருப்பி அனுப்பிச்சு விட்டா எப்படி இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை தான் கனடா வந்து அங்க இருக்கக்கூடிய இந்தியன் டிப்ளமெட்ஸ் ஆறு பேரை வந்து வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு பதிலடியா இந்தியா என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா 41 டிப்ளமெட், ஓகேவா, கிட்டத்தட்ட 60 பேர் மொத்தம் இருக்காங்க இந்தியாவில் கனடியன் டிப்ளமெட்ஸ், அதுல 41 பேரை நீங்க வெளியே போங்கடான்னு சொல்லிட்டு இந்தியா பதிலுக்கு சொல்லியிருக்குது. ரெண்டு கண்ட்ரியும் இப்படி டிப்ளமெட்ஸ் மாத்தி மாத்தி வெளியே போங்கடா வெளியே போங்கடான்னு சொல்றது வந்து ரெண்டு கண்ட்ரிக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை ஒஸ்ட் சிச்சுவேஷனுக்கு கொண்டு போயிட்டு இருக்குது. இப்போ இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து பாகிஸ்தான்ல இருக்காரு, நம்மளுக்கு அவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஆனா கனடா கூட ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கிற பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப்பை விட மோசமா இருக்கு. இன்ஃபேக்ட் உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லயுமே வந்து இன்னைக்கு இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் நம்ம கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல கனடா கூட தான் வேர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்பா இருக்குது. ரீசன் என்ன, இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் பேக் ட்ராப் பண்ணணும்னா ஒரு பெரிய கதையா இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சல்மான்கான் வந்து மான் சுட்ட கதையிலிருந்து ஆரம்பிக்கிறேன், ஓகேவா. சல்மான்கான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து ரெண்டு பிளாக் பக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மான்களை வந்து ஒரு டைம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கப்ப ராஜஸ்தான்ல சுட்டு கொன்னுட்டாரு. இதை கொன்னது ஒரு மிகப்பெரிய தப்பு. அதுல சல்மான்கான் கதை எங்க திடீர்னு வருதுன்னு யோசிக்கிறீங்க, இங்கேருந்து கதை எடுக்கிறேன் உங்களுக்கு வந்து இன்னைக்கு இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் பிரச்சனை வர்றதுக்கு எப்படி இது வந்து ஒரு விதை போட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அதாவது எஸ்கலேட் ஆகிறதுக்குன்னு கூட சொல்லலாம். பிரச்சனை வர்றதுக்கே அது காரணம் இல்லை, பட் அது இன்னும் பெருசாகிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். கமிங் பேக் டு டாபிக், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சல்மான்கான் ஒரு ஷூட்டிங் போனப்ப ஆள் தான் வந்து ஒரு யோயோ பாயாச்சு, அவர் இருந்துகிட்டு அந்த ஊரில் ராஜஸ்தான் அந்த பிளாக் பக்லாம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த டைப் ஆஃப் மானை வந்து சுட்டு கொன்னுடுறாங்க. இதை வந்து அவங்க எதுக்கு சாப்பாடுக்கு, ஓகேவா, ஒரு மாதிரி ஹண்டிங் கேம் பண்ணி சாப்பிட்றதுக்குலாம் வந்து சுட்டுக் கொள்றாங்க. இது பண்ண உடனே அங்கே இருக்கிற மக்களுக்கு பயங்கர அஃபண்ட் ஆகுது. பிஷ்னாய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மக்கள் வந்து ராஜஸ்தானில் இருக்காங்க, இவங்க வந்து ஒரு விதமான மதம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், ஹிந்துவிசம் கிறிஸ்டியன் இஸ்லாம் மாதிரி. பிஷ்னாய் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. அதில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இயற்கையை பராமரிக்கணும், அதில் எஸ்பெஷலி பிளாக் பக்குன்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு மானை வந்து ரொம்ப புனிதமான கிரீச்சராக பார்ப்பாங்க, இருக்கிறதுலே புனிதமான கிரீச்சர், கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி அவங்க அதை பார்ப்பாங்க, ரொம்ப பாதுகாப்பாங்க. இன்ஃபேக்ட் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருக்கிற மரங்கள் வந்து வெட்டப்படுறதுக்கு ஒரு 300 பிஷ்னாய்ஸ் 300 வருஷத்துக்கு முன்னாடி உயிரை கொடுத்து காப்பாத்தினாங்க மரங்களை, அந்த அளவுக்கு வந்து அவங்க இயற்கையை நேசிக்கக்கூடியவங்க. அதுல சில மரங்களும் சில மான்களும் வந்து ரொம்ப புனிதமா பார்க்கப்படும், அதுல இருக்கிறதுலே புனிதமா பார்க்கக்கூடியதா இந்த பிளாக் பக், அதை நம்ம சல்மான்கான் வந்து சுட்டு வேட்டையாடி சாப்பிடலாம்னு பார்த்திருக்காரு, கொண்டுட்டாரு. ஸோ இது வந்து கோர்ட்டுக்கு கேஸா போகுது, அவர் கிட்டத்தட்ட ஒரு நாள் ஜெயில கூட இருந்தாரு, பட் ஃபைனலி அவர் பெயில ரிலீஸ் பண்ணப்பட்டாரு. ஆனா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்ப அந்த பிஷ்னாய் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய
ஒரு பையன். ஓகேவா, இந்த பையனோட பேர் லாரன்ஸ் பிஷ்னாய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பிஷ்னாய்க்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு சபதம் கொடுக்கப்படுது. சின்ன பையன், ஓகேவா, 20s early 30s அப்படி தான் இருக்கும். அந்த பையன் வந்துக்கிட்டு சல்மான் கான் வந்து நம்ம ரொம்ப கும்பிடக்கூடிய இந்த பிளாக் பக்கை வந்து கொண்டிருக்காரு, இந்த மானை கொண்டிருக்காரு, அவர் எப்படியாவது பழி வாங்கணும், அவர் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், அவர் எதுவுமே கேள்வி கேட்க முடியலே, அவர் இதை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு 2 நாளில் வெளியே வந்து பெயில் வாங்கிட்டுறாரு, என்ன மாதிரி சிஸ்டம் இதெல்லாம் சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்டு இருக்கப்போ அதில் உருவாகிற இந்த பிஷ்னாய் அப்படிங்கிற ஒரு லாரன்ஸ் பிஷ்னாய்ங்கிற பையன் இருந்துக்கிட்டு ஒரு பெரிய நெட்வொர்க்கே உருவாக்குற ஒரு பெரிய கேங் ஆரம்பிக்கிறான். இந்த கேங்கோட முக்கியமான கோலே என்னன்னு பார்த்தீங்கன்னா சல்மான் கான பழி வாங்குறதுரா, நான் சல்மான் கான சாவடிப்பேன்டா அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. இதை பப்ளிக்காக நிறைய முறை சொல்லியிருக்காங்க. இதை சொன்னது மட்டும் இல்லாமல் சல்மான் கான் வீட்டு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி துப்பாக்கியெல்லாம் வச்சுட்டு கூட சில பேர் பிடிப்பட்டாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 3-4 நாளுக்கு முன்னாடி சல்மான் கானோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பாபா சித்திக்கின்னு ஒருத்தர் மும்பையில் இருக்காரு. இவர் வந்து ஒரு அங்கே இருக்கிற எம்எல்ஏ, ஓகேவா, ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள். அவரை வந்து போட்டாங்க, கொண்டுட்டாங்க லிட்டரலா. எதுக்குன்னா சல்மான் கான் இவர் காப்பாற்றிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பிஷ்னாய் கேங் வந்து நாங்கள் தான் பண்ணோம்னு சொல்கிறாங்க. என்ன இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளாக இருக்கான், எங்கே இருக்கான்னு தானே கேட்குறீங்க. இந்தியன் கவர்மெண்ட்டோட கஸ்டடியில் குஜராத்தில் இருக்கான். ஜெயிலில் இருந்துக்கிட்டு இந்த பிஷ்னாய்ங்கிறவன் இவ்வளோ வேலையை பார்த்துட்டு இருக்கா. கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஒரு சித்து மூஸ்வாலா அப்படிங்கிற ஒரு ஆளை வந்து கொன்னதுக்கும், ஒரு பெரிய ஃபேமஸான ரேப்பர், ஓகே, அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவரை கொன்னதுக்கும் நிறைய போதைப் பொருட்கள்லாம் வச்சு ஒரு பெரிய கேங்காக ஒரு பெரிய கேங் லீடர் ஆகிட்டான். பேசிக்காக இந்த லோக்கினா படத்தில் காமிக்கிற மாதிரி அவனை தூக்கி ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஜெயிலில் இருந்துக்கிட்டு அவன் இவ்வளோ வேலையை பார்த்துட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற கவர்மெண்ட் இருந்துக்கிட்டு ஒரு சைட் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்குது. ஆஸ் ரீசன்ட் அஸ் ஒரு மகாராஷ்டிரால இருக்கிற மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எம்எல்ஏ ஒரு மினிஸ்டர் நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர், பட் அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் போட்டு தள்ளுற அளவுக்கு ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு போடுற அளவுக்கு இவனுக்கு பவர் இருக்குது. இந்தியாவில் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 700 பேர் வந்து இவன் சொன்னால் உடனே அடுத்த நிமிஷம் சுடுறதுக்கு ஸ்லீப்பர் செல் மாதிரி இந்தியா ஃபுல்லாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய கண்ட்ரீஸில் நெட்ஒர்க் வச்சிருக்கான். கிட்டத்தட்ட இந்தியாவோட இன்றைக்கு இருக்கிற தாவூத் இவன் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பேர் எடுத்தவன் தான் லாரன்ஸ் பிஷ்னா. இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டோட கஸ்டடியில் இருந்துக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கான், போலீஸ் ஜெயிலில் இருந்துக்கிட்டு, ஓகேவா. இதெல்லாம் ஒரு சைடு. இப்போ நம்ம கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பையுமே எப்படி அங்கே கனெக்ட் ஆகிறாங்கிறதுக்கு நான் இன்னொரு ஒரு கதை சொல்கிறேன். ஸோ பேசிக்காக பஞ்சாப் இந்தியாவில் இருக்குல்ல, அது வந்து ஒரு தனி நாடாக அறிவிக்கப்படணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு செக்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இவங்களை வந்து காலிஸ்தானிஸ்னு சொல்லுவாங்க. அவங்க காலிஸ்தான் ஒரு புது நாடு உருவாக்கப்படணும். பஞ்சாப் வந்து இந்தியாவோடய இருக்கக்கூடாது, பஞ்சாப் வந்து பாகிஸ்தான்லையும் கொஞ்சம் இருக்குது, ஓகேவா. அங்கே பாகிஸ்தானிலும் இல்லை, இந்தியாவிலும் இல்லை, நீங்கள் ரெண்டு பேர் செல்ஃபிஷாக இருக்கீங்க, நாங்கள் தனி கண்ட்ரி உருவாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலிஸ்தானியில் வந்து சில பேர் சொல்லுவாங்க. இவங்க வந்து இந்தியாவிலேருந்து இந்த மாதிரி இந்தியாவெல்லாம் பிரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் அடக்கி வச்சப்போ நிறைய பேர் அங்கேருந்து இந்தியாவிலேருந்து தப்பிச்சு போய் செட்டில் ஆன கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா கனடா. ஸோ இப்போ வந்து இந்த காலிஸ்தானிங்கிற மூமெண்ட் வந்து இந்தியாவில் ஆல்மோஸ்ட் ஜீரோ சொல்லிடலாம். இவங்க எல்லாருமே எனக்கு எங்கே இருந்து ஆப்ரேட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கனடாவிலேருந்து ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. இந்த கனடாவில் இருக்கக்கூடிய இந்த காலிஸ்தானி மூமெண்ட்டில் ஒரு முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங் நிஜ்ஜர் அப்படிங்கிறவர் கனடாவில் போய் உட்காந்துக்கிட்டு அவர் அங்கே இருந்துக்கிட்டு இந்தியாவுக்குள்ள நிறைய பிரிவு வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படும். அங்கே ஒரு கேங் வச்சு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்டாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவர் கனடியன் மண்ணில் வந்து கொல்லப்படுறாரு. யார் எப்படின்னு யாருக்குமே தெரியல. அது ஸ்டார்டிங்கில் கேங் வார் அப்படி இப்படின்னு பேசப்பட்டாலும் கொஞ்ச நாள் கழிச்சு கனடாவோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, ஜஸ்டின் ட்ரூடோ என்ன சொல்றாருன்னா இதுக்கு பின்னாடி இந்தியாவோட ஏஜென்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போவே வந்து இந்தியன் கவர்மெண்ட் இருந்துக்கிட்டு எங்கள் உங்கள் ஊரில் ஒருத்தன் செத்தானா எங்கள் எங்கள் மேலே பலி போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுக்கு சாட்சி கொடுங்கன்னா அதுக்கு சாலிடான சாட்சி வரல. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கனடியன் கவர்மெண்ட் இருந்துட்டு சாட்சிகள் எல்லாத்தையும் நாங்கள் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட காமிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதோட எதிரொலி தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டாக இந்தியா வந்து இந்தியா மேலே வந்து கனடா இன்னொரு ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவங்களோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு மிகப்பெரிய அக்யூசேஷன் வச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நிஜாரை வந்து இங்கே கொன்னாங்கல்ல, நாங்கள் அப்போ சொன்னோம் நிஜாரை வந்து கொன்னதுக்கு பின்னாடி இந்தியன் கவர்மெண்ட் இருக்குன்னு. இப்போ எங்களுக்கு இன்னும் சாலிடாக தெரியும் அதை இந்தியன் கவர்மெண்ட்டும் இந்த லாரன்ஸ் பிஷ்னாய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு கேங்ஸ்டரும் அவனோட நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணி அவன் வந்து ஒரு மிகப்பெரிய தாதா டான் அவன் வந்து எல்லா இடத்துலையும் ஆள் வச்சிருக்கான். இவனோட கேங்ஸ்டர் கல்ச்சர் இவனோட கேங் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இந்தியாவுக்கு எதிராக யார் யார் காலிஸ்தானுக்கு சார்பாக இந்தியாவை பிரிக்கணும்னு நினச்சிட்டு கனடாவில் இருந்துட்டு யார் யார் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ இந்த மாதிரி அவங்கள எல்லாத்தையும் போட்டு தள்ளுறதுக்கு இந்த பிஷ்னாய்ங்கிற ஒருத்தனை யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு ஏன் அப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு லாஜிக் அவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஷ்னாய் வந்து இப்போ ஜெயிலில் இருக்கான், கரெக்டாக. இவன் வந்து நிறைய கொலைகள் பண்ணியிருக்கான், நிறைய கேங்ஸ்டர் எல்லாம் பண்ணியிருக்கான். ஜென்ரலாக போலீஸில் நம்ம சினிமாலெலாம் பார்த்துருப்போம் ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுடி ஒருத்தன் கிடச்சிட்டானா அவனை வச்சு மீதி இருக்கிறவங்களெல்லாம் எலிமினேட் பண்ண பார்ப்பாங்க. அவனுக்கு வந்து தண்டனை கம்மியாக்குறதா இருக்கட்டும், அவனுக்கு தேவையான ஏதாவது ஒரு விஷயத்தை ப்ரொவைட் பண்ணிவிட்டு சுற்றி இருக்கிற தண்டனைகளை வந்து கம்மியாக்க பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாத்தையும் இந்தியன் கவர்மெண்ட் வந்து பிஷ்னாய் வந்து ஆல்ரெடி சபர்மதி ஜெயில் குஜராத்தில் இருக்கிற ஒரு ஜெயிலில் இருந்துட்டு இருக்கான். ஸோ இவனுக்கு வந்து இவனுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துட்டு கனடாவில் வந்து இந்தியாவுக்கு எதிரான சில பேர் இருக்காங்க. இவனோட கேங், ஓகேவா, இவனோட கேங் வந்து நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ஆப்ரேட்டிவ்ஸ் இருக்காங்க, இன்டர்நேஷனல் கேங், ஓகேவா. இந்த இன்டர்நேஷனல் கேங்க டைரக்டாக இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதில் இன்வால்வ் ஆக முடியாது. இந்தியன் கவர்மெண்ட் வந்து அங்கே இருக்கக்கூடிய சில ஆட்களை வந்து கனடாலலாம் போய் போட முடியாது, கரெக்டாக அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு இந்த கேங்கை
யூஸ் பண்ணி இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவனை கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு அவனை ஜெயிலில் வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு 6 இந்தியன் டிப்ளமேட் வேற உடந்தை. இந்தியன் எம்பசி அங்கே இருக்கும்ல, அவங்களுக்குலாம் இம்யூனிட்டி இருக்கும். இப்போ இந்தியாவிலே அமெரிக்கன் எம்பசி இருக்குது, நிறைய கண்ட்ரீஸோட எம்பசி இருக்குது. நான் சென்னை வந்து அமெரிக்கன் எம்பசி நம்ம எல்லாம் பார்க்கறதுனால சொல்கிறேன், இந்த ஜெமினி ஃப்ளைஓவருக்கு கீழே இருக்கும். அது இன்டர்நேஷனல் பார்டர் மாதிரி தான் கிட்ட, அது அமெரிக்கன் நிலம் தான் கிட்டத்தட்ட. சென்னையில் இருந்தாலும் அது அமெரிக்கன் நிலமாக தான் ட்ரீட் பண்ணும். அதுக்குள்ளே வந்து இந்தியன் கவர்மெண்ட் நினச்சா உள்ளே போக முடியாது, வெளியே முட முடியாது. நம்ம ஊர் போலீஸியை, நம்ம ஊர் பிரைம் மினிஸ்டர் நினச்சா கூட இஷ்டத்துக்குள்ளே போய்ட்டுலாம் வெளியே வர முடியாது. அந்த இடம் வந்து அமெரிக்கன் நிலம் மாதிரி, அவங்களோட பெர்மிஷன்லாம் கரெக்டாக இருக்கணும். அதுதான் ரெண்டு கண்ட்ரிக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங். சேம் இந்தியன் எம்பசி அமெரிக்காவில் இருக்கிறது அவ்வளோ பாதுகாப்பாக வைக்கப்படுவாங்க. இவங்கெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் சிட்டிசனாக தான் பார்க்கப்படுவாங்க. அவங்களுக்கு எல்லா இம்யூனிட்டியும் இருக்கும். ஒரு மிகப்பெரிய மனிதனுக்கு, ஒரு மிகப்பெரிய பவரில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு கொடுக்கப்படுமோ அதெல்லாம் கொடுக்கப்படும். இந்த மாதிரி பாதுகாப்பாக இந்தியன் டிப்ளமேட்ஸ் கனடாவில் இருப்பாங்கல்ல, அவங்களில் 6 பேர் வந்து சேர்ந்து தான் இங்கே இருக்கக்கூடிய, ஏன்னா இப்போ இந்த நிஜர் மாதிரி காலிஸ்தான் சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து கனடியன் சிட்டிசன்ஸ். அந்த நாட்டுக்கு போய் ரொம்ப வருஷமாக இருந்தனால அவங்க கனடியனாக மாறிட்டாங்க. சிட்டிசன்ஷிப் வந்து அவங்களுக்கு கனடாவில் தான் இருக்குது, இந்தியாவில் கனடியன் சிட்டிசன்ஸ். எங்கள் நாட்டு பிரஜையை வந்து இப்போ கொள்றதுக்கு இந்தியன் ஏஜென்சி வந்து இந்த மாதிரி கேங்ஸ்டர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு எங்களுக்கு சாலிடான சாட்சி இருக்குது. இந்த 6 பேரை வந்து நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட கேட்டோம், அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. ஸோ பெர்மிஷன் கொடுக்கலங்கிறதுனால அவங்க 6 பேரை வந்து நாங்கள் எக்ஸ்பெல் பண்ணுறாங்க, கண்ட்ரியை விட்டு போங்கன்னு சொல்கிறோன்னு சொல்கிறாங்க. இந்தியன் கவர்மெண்ட் தான் இதுக்கு டெசிஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்ககிட்ட சாட்சி கிடையாது, நாங்கள் தான் இதெல்லாம் பண்ணுறோங்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? நாங்கள் பண்ணுறோன்னு நீ பப்ளிக்காக எங்கள் கிட்ட சொல்லாமல் முதல்ல ப்ரெஸ் கிட்ட போய் சொல்கிறீங்க, இது எவ்வளோ தப்பான விஷயம். பிரைம் மினிஸ்டர் வந்து பேசுகிறாருங்க, யோசிச்சு பாருங்கள். கனடியன் பிரைம் மினிஸ்டர் வந்து பப்ளிக்காக சொல்கிறாரு, இந்தியன்ஸ் வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து தேவையில்லாத கொலையெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க, எங்கள் நாட்டு ஆட்களை கொள்றாங்கன்னு. இது எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தைன்னு யோசிச்சு பாருங்க. இந்தியன் கவர்மெண்ட் சொல்றேன், இதையும் பப்ளிக்கா முதல்ல பேசணும், நீங்க சொல்றது போய் அதுக்கு சாட்சி இருக்கா? எதுவுமே கிடையாது. கேட்டா நாங்க தரோம் தரோம்னு சொல்லிட்டு எந்த சாட்சியும் நீங்க தரல. கனடா என்ன சொல்றாங்க, நாங்க எல்லா தேவையான சாட்சியும் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருவோம்னு. இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு தேவையான சாட்சி எதுவுமே வரல அப்படிங்கிறாங்க. நடந்துச்சா இல்லையாங்கிறது வந்து இந்தியன் கவர்மெண்ட்டும் கனடியன் கவர்மெண்ட்டும் சொல்லணும். இந்தியன் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு எந்த சாட்சியும் கேட்டது வரல, இவங்க சும்மா அசம்ஷன்ல பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து இந்த தேவை இல்லாம எங்க ஆட்கள் எக்ஸ்பெல் பண்ணீங்கன்னா நாங்களும் எக்ஸ்பெல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு 41 இந்தியன் டிப்ளமேட்ஸ் வந்து அவங்க எக்ஸ்பெல் பண்றாங்க. நம்ம பதிலுக்கு 41 கனடியன் டிப்ளமேட்ஸ் வந்து நம்ம பதிலுக்கு எக்ஸ்பெல் பண்றோம், ஒரு 4-5 நாள் டைம் கொடுத்து நீங்க கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில் வந்து ஒரு மிகப்பெரிய எஸ்கலேஷன் போயிட்டு இருக்குது. இதுல நிறைய பேர் வந்து கிரிட்டிக்ஸ் ரெண்டு சைடும் இருப்பாங்கல்ல. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டரான ஜஸ்டின் ட்ரூடோ அவருக்கு வந்து லோக்கலா பெருசா சப்போர்ட் இல்லை. அவர் வந்து எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா இந்த சிக் கம்யூனிட்டி இருக்காங்கல்ல, அவங்க நிறைய பேர் அங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க. ப்ரோ கலிஸ்தனிஸ் நிறைய பேர் வந்து அங்க இருக்காங்க. லிட்டரலா அவங்களோட ஓட்டு வந்து யார் எலெக்ஷன்ல ஜெயிப்பாங்கிறத டிசைட் பண்ற அளவுக்கு ஒரு பெர்சன்டேஜா இருக்காங்க. இப்போ அவங்கள வந்து அப்பீஸ் பண்றதுக்காக, அவங்கள வந்து ஐஸ் வைக்கிறதுக்காக மைனாரிட்டிஸா அங்கே இருக்கிற மைனாரிட்டிஸ், இங்கே இருக்கிற இங்கேருந்து கிளம்பி போன 6. ஸோ அவங்கள வந்து கலிஸ்தானிஸை வந்து ஐஸ் வைக்கிறதுக்காக பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியாவுக்கு எதிராக எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து இப்போ எலெக்ஷன் வரக்கூடிய டைம் அவருக்கு வந்து ரேட்டிங்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லா பள்ளியும் இன்னொருத்தங்க மேலே போட்டாங்கன்னா அவங்க எஸ்கேப் ஆகிடலாங்கிறதுக்காக இதை பண்ணிருக்காங்க. ஜென்ரலாக இஸ்ரேலுக்கும் இப்போ பலஸ்தீனுக்கும் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நெத்தன்யாஹுக்கு நாட்டுக்குள்ளே வந்து எந்த சப்போர்ட்டும் கிடையாது பெருசாக இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டருக்கு. ஸோ அவரோட இயலாமையை காமிச்சு மறைக்கிறதுக்கு அவர் இன்னொரு நாட்டு மேலே போர் தொடுத்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அதே லாஜிக் தான் இங்கேயும் சொல்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரிட்டிக்ஸ் ஆஃப் கனடா என்ன சொல்கிறாங்கன்னா, ஜஸ்டின் ட்ரூடோக்கு ஒழுங்கான ரேட்டிங் கிடையாது, அவரோட ரேட்டிங்கை ஏற்றிக்கிறதுக்கும் அவருக்கு ஓட்டு லோக்கலாக நிறைய வர்றதுக்கும் இந்தியா மேலே பழி போடுறாரு, இதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு, இல்லை இந்தியா வந்து டைரெக்டாக இந்த வேலையெல்லாம் பண்ண முடியாதுங்கிறதுனால இந்த மாதிரி பிஷ்ணாய் மாதிரி கேங்ஸ்டர்ஸோட சேர்ந்துட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட குற்றச்சாட்டு அவங்களோட போலீஸ் சைட்லேருந்து அஃபீஷியலாக வச்சுட்டாங்க. ராயல் போலீஸ் சம்திங் அவங்க வந்து ரொம்ப அஃபீஷியலாக சொல்கிறாங்க, ஆமாம் இந்தியா கவர்மெண்ட் தான் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கு, எங்ககிட்ட சாட்சி இருக்குது, எல்லாம் இந்தியன் கவர்மெண்ட் கிட்டே கொடுத்துட்டோம், எங்களை ஆக்ஷன் எடுக்க விட மாட்டேங்கிறாங்க, யார் இதுக்கு காரணமோ அவங்க மேலே அப்படின்னு சொல்லிட்டு 6 பேர் எக்ஸ்பெல் பண்ணியிருக்காங்க, பதிலுக்கு 41 பேர் எக்ஸ்பெல் பண்ணியிருக்காங்க. இதோட ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீசா ப்ராசஸ் இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் நடுவில் ஸ்லோவாகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏகப்பட்ட பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல ஆட்களை 2 பேர் மாற்றி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்கன்னா வீசா ப்ராசஸிங் எவ்வளோ கம்மியாகும், பிஸ்னஸ் வந்து புதுசாக லைசன்ஸ் எடுக்கணுமா இருக்கட்டும், சர்டிஃபிகேஷன்ஸாக இருக்கட்டும், ரெண்டு கண்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸ், பொதுமக்கள் யூஸ் பண்ணக்கூடிய ரிலேஷன்ஷிப், படிக்க போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, சிட்டிசன்ஷிப் வேணும்னு நினைக்கிறவங்க, அங்கே அது இங்கே வேலைக்கு வர்றவங்க, இங்கே படிக்க வர்றவங்க, எல்லாமே பாதிக்கப்படுங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. பாதிக்கப்பட்டுட்டு இருக்குன்னு கூட சில பேர் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காங்க. பட் திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் பிட்வீன் இந்தியா அண்ட் கனடா. நிறைய பேர் டீட்டெயிலாக கேட்டிங்கன்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், எப்படி வந்து ஒரு மான கொண்ட எங்கேயோ ஒரு விஷயம் எங்கேயோ கனெக்டாக இந்தியாவுக்கும் கனடாக்கும் ரெண்டு நாட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையாக வந்து நிற்குது பாருங்க. ஸோ நீங்கள் உண்மையில் என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கனடா சொல்கிறது கரெக்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கனடான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியா சொல்கிறது கரெக்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்தியான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் மதன் கோரி, லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் அண்ட் ஜீஸ்.